ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அந்த கபடி வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸோட PK11 ஆக்ஷனோட ரிவ்யூ தான் இது. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 4 பிளேஸை PK11 ஆக்ஷனில் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க யாராரு, இது ஒரு நல்ல பையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட PK11 ஆக்ஷனோட ரிவ்யூ. நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம் இந்த PK11 ஆக்ஷனில். டே 1ல் பார்த்தீங்கன்னா வெறும் சச்சின் டெண்டுல்கரை மட்டும் 2.15 crore வாங்கினோம். அப்புறம் டே 2ல் 3 பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து டே 2ல் நம்ம வாங்கின பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா மோலின் ஷஃபாகி. இவரை பார்த்தீங்கன்னா 13 lakh வாங்கியிருக்கோங்க. இவர் ஒரு ஆல்ரவுண்டர். இவர் பார்த்தீங்கன்னா ஈரானியன் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு ஃபாரின் பிளேயர். இந்த ஆக்ஷனில் நம்ம 2 ஃபாரினர்ஸ் மினிமம் ஒரு டீமில் இருக்கும். ஸோ அதனால் இவரை வாங்கியிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரானில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஒரு ரைடிங்லேயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு, டிஃபென்ஸ்லேயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டரை தான் தமிழ் தலைவாஸ் வாங்கியிருக்காங்க. இவருக்கு எப்படி சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது நம்ம வாங்கினது அமீர் ஹுசைன் பஸ்தாமி. இவர் ஆல்ரெடி போன சீசன் நம்மளோட தான் இருந்தார். 16 lakh FBM மூலமாகவே நம்ம தமிழ் தலைவாஸ் இவரை வாங்கிட்டாங்க. ஸோ இவர் திருப்பியுமே நம்ம தமிழ் தலைவாஸில் தான் இருக்கப்புற. போன சீசன் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸாக அமீர் ஹுசைன் பஸ்தாமி கொடுத்துருந்தார். டிஃபென்ஸ்லேயும் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமீர் ஹுசைன் பஸ்தாமியோட பையும் நம்ம தமிழ் தலைவாஸுக்கு ஒரு நல்ல பை. இவர் தான் நம்மளோட செகண்ட் பைங்க ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம வாங்கின பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா சௌரவ் ஃபெகாரே. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 lakh வாங்கியிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லோக்கல் சர்க்கியூட்டில் ஒரு நல்ல ரைடர்னு சொல்கிறாங்க, ஒரு குவாலிட்டியான ரைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு நம்ம தமிழ் தலைவர் ஸ்டான்ஸ் கொடுக்கணுங்க. இவர் வந்து ஒரு நல்ல ரைடர் அப்படின்னு சொல்கிறதுனால லோக்கல் சர்க்கியூட்டில் இவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. யுவா ப்ரோ கபடி சீரியஸ் அதிலலாம் நல்லா பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சவருக்கும் சௌரவ் ஃபெகாரேயோட சைனிங்கும் நமக்கு ஒரு நல்ல சைனிங். இவருக்கு தமிழ் தலைவர் ஸ்டான்ஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தமிழ் தலைவர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம டே 1ல் வாங்கினது சச்சின் தன்வர். இவரை பார்த்தீங்கன்னா நம்ம 2.15 crore வாங்கினோம். இதுதான் இந்த PK11 ஆக்ஷன்லேயே ஒரு எக்ஸ்பென்சிவ் பை. சச்சின் தன்வர் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டினா நமக்கு தேவை தாங்க. ஏன்னா நமக்கு ஒரு ரைட் ரைடர் தேவைப்பட்டுச்சு ஆக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் நம்ம சச்சின் தன்வரை பை பண்ணோம். ஒரு ஹியூஜ் ப்ரைஸ்க்கு தான் சச்சின் தன்வரை வாங்கியிருக்கோம். இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சச்சின் தன்வரோட பை நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு தரமான பைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் நல்ல குவாலிட்டியான பிளேயருங்க. ஸோ அதிலலாம் நமக்கு எந்த டவுட்டு வேணால் ஒரு டூ ஆர் டை ஸ்பெஷலிஸ்ட். அந்த கபடிக்கு இவர் வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சச்சின் தன்வரோட பை நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு நல்ல பை தான். ஸோ ஆல் ஓவராக நம்ம தமிழ் தலைவாஸோட ஆக்ஷன் PK11 எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரைட் ரைடர் தேவை, மற்றபடி 2 ஃபாரினர்ஸ் பேக்கப் இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக ஆக்ஷன் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாம் எடுத்துருக்கோம். ஒரு ரைடர், அப்புறம் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துட்டோம், அப்புறம் இன்னொரு ரைடரையும் எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்ஷனாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை எடுத்துட்டாங்க. ஸோ மெயினாக தேவைப்பட்டது ஒரு ரைட் ரைடர். ஸோ அதையும் நம்ம தமிழ் தலைவாஸ் எடுத்ததுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்கு PK11 ஆக்ஷன் ஒரு நல்ல ஆக்ஷனாகவே அமைஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ அதனால் இந்த வருஷம் தமிழ் தலைவாஸ் எப்படி PK11 பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்த ஸ்குவாடை வச்சு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் தலைவாஸோட PK11 ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.